அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சுபகிருது வருடம் வைகாசி மாதம் 16ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 30/5/2022 அமாவாசை திதி மாலை 5 மணி வரை. அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி. கீழ்நோக்குள்ள கிருத்திகை நட்சத்திரம் காலை 7:12 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் மந்த யோகம் காலை 7:12 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை 6:00 to 7:00 வரை, 9:00 to 10:00 வரை, மதியம் 3:00 to 4:00 வரை மற்றும் மாலை 6:00 to 9:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை ரிஷப லக்னம். லக்னத்திலேயே சூரியன் புதன் சந்திரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் குரு பகவானுடன் செவ்வாய், மேஷத்தில் சுக்கிரனும் ராகுவும். இன்றைய விசேஷம் சர்வ அமாவாசை விரதம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? புனித நதிகளில் நீராட, முன்னோர்களை நினைத்து வழிபட, மூலிகை பறிக்க, மூலிகை மருந்து தயாரிக்க, மருந்துண்ண, அன்னம் ஆடை தானம் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களே, வாழ்க்கை எப்பொழுதும் அழகானது, ஆனால் அந்த அழகான வாழ்க்கையில் நிலையானது எதுவும் இல்லை. ஆனால் அதையும் தாண்டி எங்கும் எப்பொழுதும் உண்மையாக மாறாமல் நிலையாக இருப்பது அன்பு மட்டுமே. ஆமாங்க, அதனால தாங்க காசு பணம் என்னதான் சேர்த்து வச்சுட்டு இருந்தாலும் அதில் பெருசாக பலன் இல்லை. ஆனால் அடுத்தவங்க மேலே அன்பு காட்டி நாம் வந்து ஆதரவாக பேசி ஒருத்தவங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்கிட்டோம்னா அது தாங்க அவங்க அடிமனசில் போய் பதியும். இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்ட நீங்கள் அடிபட்டு சிரமப்பட்டு வரக்கூடியவர்களுடைய மனதை ஆற்றுப்படுத்துபவர்களாக எப்போதும் இருப்பீங்க. இன்றைய தினம் 2ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நாசுக்கா பல விஷயங்களை எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாமே இன்றைக்கி சரியாகுங்க. குடும்பத்தில் சந்தோஷ செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி சில நேரங்களில் நீங்கள் கோபப்பட்டு பேசுனீங்க, அந்த கோபம் எல்லாமே இன்றைக்கி குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிரித்த முகத்தோடு இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. செல்வாக்கம் உங்களுக்கு இன்றைக்கி அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குது. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு முன்னும் பின்னும் முக்கியமான கிரகங்களெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால முடியாத சில விஷயங்களை கூட முடித்து காட்டக்கூடிய சக்தி இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. முன்னோர்களை நினைத்தும் இன்றைக்கி நீங்கள் வணங்குவீங்க. வியாபார விஷயமாக இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதெல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் திடீர் லாபத்தை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய சமயோஜித புத்தியால் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அந்த சமயோஜித புத்தி மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு இன்றைய தினத்தில் அதிகரிக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரங்களே, வாழ்க்கை என்னும் வண்டியை நாம் செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வேகத்தை கட்டுப்படுத்துவதற்காகவே வேகத்தடையாக சிலர் வந்து நிற்பார்கள். அப்போதெல்லாம் அதை கண்டு நாம் அச்சப்படாமல் முழு உத்வேகத்துடன், புது உத்வேகத்துடன் செயல்பட்டால்தான் வாழ்க்கை எனும் வண்டியை நாம் வேகமாக செலுத்தி வெற்றி காண முடியும். ஆமாங்க, அதனால தாங்க தடைகள் வரும்பொழுதெல்லாம் மனம் உடைந்து போய் அப்படியே மூளையில் முடங்காமல் அந்த தடைகளை தகர்த்தெறிந்து அந்த தடைகளுக்கெல்லாம் விடை கொடுக்கும்படி நாம் வெற்றி காண முடியுங்கிற வேகத்துடன் வேலை பார்க்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினமும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்திருக்கிறாருங்க. நேற்று கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார். இன்றைய தினம் சந்திரன் காலையில் 7:12 கார்த்திகை நட்சத்திரத்தை விட்டு விலகிறாரு. அப்படி இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நினைச்ச காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். நேற்று முடியாத சில விஷயங்களெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனால் காலை 7:12 ரோகிணி நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் நுழைய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. சின்னதாக கொஞ்சம் ஆவேசப்படுவீங்க சிலர் மேலே. இவங்கள்லாம் ஏன் இப்படி இருக்காங்க, இவங்கள்லாம் ஏன் உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க, இவங்கள்லாம் ஏன் இப்படி உழைக்காமலே உட்கார்ந்துருக்கிறாங்க, இதெல்லாம் எப்படி அவங்களால முடியுது அப்படின்னு சிலரை நினைத்து இன்றைய தினம் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாளைக்கு தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது. இன்றைக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் சாப்பாட்டில் உப்பு காரத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறதும் நல்லதுங்க. அமாவாசை திதியாக இன்றைக்கு இருக்கிறதுனால முன்னோர்களை நினைத்து வழிபட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பவர் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும், அவசரப்படாதீங்க. உத்தியோகத்திலையும் சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு சவால்கள் இருக்கும், ஆனால் அந்த போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்திருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே, ஒரு ஆணுக்கு சுய ஒழுக்கம் இல்லையெனில் பல பெண்களின் பாதுகாப்பே மோசமாகிறது, கேள்விக்குறியாகிறது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு சுய ஒழுக்கம் இல்லை என்றால் பல குடும்பங்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாகிறது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்ட நீங்கள் சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, சுயமரியாதை இதற்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக எப்போதும் இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, அனாவசியமாக அடுத்தவங்க விஷயத்திலையும் அத்துமீறி மூக்கை நுழைக்காத பண்பாளர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 12 தான் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தவிர்க்க முடியாத சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. வீட்டில் ஏதாவது ஒரு பராமரிப்பு செலவு, இது பழுதாச்சு அது பழுதாச்சு, மிக்ஸி இப்போ தானே வந்து மாற்றணும் அதுக்குள்ளார பழுதாயிடுச்சா அப்படிங்கிற மாதிரியான செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. வண்டி வாகன பராமரிப்பு செலவுகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனால் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் தரக்கூடிய வகையில் யோகாதிபதி சுக்கரன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. பிள்ளைங்க நீங்கள் எதிர்பார்த்தபடியே கொஞ்சம் பொறுப்பாக நடந்துப்பாங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் செய்து கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி அந்யோன்யம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. லாபத்தையும் இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. 10 குரு பகவானும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு வகையில் வெளி வட்டாரத்தில் அது உங்களுக்கு ஒரு நல்ல பேரு புகழை கொடுக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார சின்னதாக வந்து
பல பொறுப்புகளை நாம் சுமந்துக்கிட்டு திரிய வேண்டியதாக இருக்கே, ஓடி ஓடி உழைச்சோம் ஆனால் அதனால் எந்த பலனும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் வருத்தங்கள் வருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி உண்டுங்க இன்றைக்கி. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சரியில்லைங்க. அப்படி இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரங்களே, காரணத்தை உருவாக்கி நம்மை நெருக்கும் உறவுகளை நெருங்கி விடாதே. காரணமே இல்லாமல் நம்மை நேசிக்கும் உறவுகளை விட்டு விலகி விடாதே. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்ட நீங்கள் யார் உண்மையானவங்க, யார் போலியானவங்க, யார் உண்மையான அக்கறையோடு இருக்கிறாங்க, யார் வந்து அப்படியே அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க, இதையெல்லாம் இப்போ போக போக நிறையா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. முன்னதாங்க எல்லாரும் நல்லவங்க அப்படி நினச்சி நீங்கள் ஏமாந்த காலமெல்லாம் உண்டுங்க. ஆனால் கண்டகச்சனையெல்லாம் வந்த பிறகு யார் யார் உண்மையானவங்கிறதெல்லாம் நீங்கள் எல்லா வகையிலுமே இப்போ தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. வலுவான ஸ்தானத்தில் 11 இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. உச்சம் பெற்று தன் நட்சத்திரத்திலேயே இன்றைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. அவங்க மூலமாக சில காரியங்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உள் மனசுக்குள்ளார அடிமனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. நம்மாலும் முடியும், முடியாமல் போயிடாது. ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமலாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளார சின்ன சின்ன ஆறுதல்கள் கிடைக்குங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. வியாபாரம் டல்லடிக்குதே அப்படின்னு நினச்சின்னு இருக்காதீங்க. ஏன்னா அதிசாரத்தில் அஷ்டமத்து சனியாக சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அந்த மாதிரி தெரியும். ஆனால் இன்றைய தினம் லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் திடீர் லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. வேற்றுமொழி வாடிக்கையாளர்கள் மூலமாகவும் அதிக லாபம் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. ஏன்னா 10 இடத்துல சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட சேர்ந்து ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மூத்த அதிகாரிகளுக்கும் இன்றைக்கி நீங்கள் நெருக்கமாவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. பூசம் நட்சத்திரக்காரங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக திடீர் பயணங்களும் செலவுகளும் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, விழுந்து விட்டோம் என்று கண்ணீர் சிந்துவதை விட எழுந்து விட்டோம் என்று புன்னகை செய்யப்பார். ஆமாங்க, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை அப்படி தட்டி போட்டுட்டு அப்படி எழுந்து கம்பீரமாக நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா தாங்க இந்த காலத்தில் ஜெயிக்க முடியுங்க. விழுந்ததையே நினச்சிக்கிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா வெற்றி பெற முடியாதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது. புது முயற்சிகள் எல்லாத்திலையுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் தரக்கூடிய வகையில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் அதெல்லாமே ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசியை நேருக்கு நேராக சனி பகவான் பார்க்குறார். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக புரிதல் இல்லாமல் போகக்கூடும். ஏன்னா கண்டகச்சனியாக இப்போ சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஜூலை 5 வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க.
சுக்கரன் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஏதாவது வீடுமனை ஏற்கனவே விற்க வேண்டியதாக இருக்குது, ஆனால் சரியான விலைக்கு வரல அப்படின்னு நினச்சிருந்தவங்களுக்கு வீடுமனை சொத்தெல்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முன்பணம் நீங்கள் கை நீட்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மற்றபடி பிள்ளைகளால் இன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. பிள்ளைகள் கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு நடந்துப்பாங்க. பழைய நண்பர்களும் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்கங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை எல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரம் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப லாபகரமாக இருக்குங்க. ஏன்னா லாபாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் திடீர் வரவு, திடீர் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகஸ்தானத்தில் மூன்று முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தடங்கல்கள், உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணாங்களே அந்த சூழ்ச்சியெல்லாம் முறியடித்து இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தடங்கல்களும் விலக ஆரம்பிக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி உண்டு. ஆனால் அதே நேரத்தில் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரங்களே, பொக்கிஷம் என தெரிந்தும் தொலைக்கும் அன்பிற்கு பெயர்தான் ஈகோ. ஆமாங்க, ரொம்ப ரெண்டு பேரும் நெருக்கமாக இருந்திருப்பாங்க, அந்யோன்யமாக இருந்திருப்பாங்க, புரிதல் ரெண்டு பேருக்குமே நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஒரு சின்ன வார்த்தையில் ஒரு ஈகோ மோதலில் ஒரு சிலரெல்லாம் பிரிஞ்சு தவியாக தவிப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஈகோ பார்க்காம நாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா நான் பண்ணது தப்பு தான், தவறு தான், மன்னிச்சுக்கோ அப்படின்னு பெருந்தன்மையாக தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய, திருத்தி கொள்ளக்கூடிய, மன்னிப்பு கேட்க கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரந்த மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோடு சேர்ந்து உங்களுடைய ராசிநாதன் புதனும் உட்கார்ந்துருக்கிறாரு. சூரியனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பார்க்கலாம். அதில் ஒரு சின்ன தொகை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசியை குரு பகவான் நேருக்கு நேராக பார்க்குறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஆனால் அதே நேரத்தில் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்க்குறதுனால ஏற்கனவே உடம்புக்குள்ளார உங்களுக்கு தெரியாமல் இருந்து வந்த நோய்கள் அதெல்லாம் இப்போ தெரிய வந்து அதற்கான சிகிச்சைகள்லாம் நீங்கள் எடுத்து அதிகமான ஆயுள் ஆரோக்கியத்திற்கான வழிவகைகளும் இப்போ உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் செவ்வாயோட பார்வை ஒரு வகையில் உங்களுக்கு சரியில்லைன்னாலும் இன்னொரு வகையில் சரி இப்போவாவது நமக்கு இந்த பிரச்சனை இருந்துக்குன்னு நமக்கு தெரிய வந்ததே, நல்ல வேலை நல்ல டாக்டர் கிடைச்சாரு, நல்ல மாத்திரை எடுத்துக்கிறோம், நோயும் சரியாகுது அப்படிங்கிற மாதிரியான தெம்பு தைரியமும் இன்னைக்கு உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. சனி பகவான் சாதகமாக இருக்கிறார். ரொம்ப வருஷக்கணக்கில் இழுத்துட்டுருந்த சில கோர்ட்டு கேஸெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் நீங்கள் சுமூகமாக பேசி முடிக்க வாய்ப்பு இருக்குது. உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நடுவில் இப்படி நின்று நாம் வந்து இது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சமாதான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி லாபம் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா லாபாதிபதி சந்திரன் இன்றைக்கி உச்சமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கூடுதல் லாபம் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானாதிபதி புதனும் வலுவாக இருக்கிறார். அதனால் புது உத்தியோக வாய்ப்புகள்லாம் வர ஆரம்பிக்கும். குரு பகவான் பத்தில் இருக்கிறதுனால அங்கே போனால் சரியாக வருமா, இப்போ வந்து ரொம்ப வரவேற்பு கொடுத்து நம்மளை கூப்பிட்றாங்க, ஆனால் போன பிறகு சம்பளம்லாம் ஒழுங்காக கிடைக்குமா அப்படின்னு யோசித்து நீங்கள் புது உத்தியோகத்துக்கு மாறுறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே,
புரிதலுடன் வாழ்ந்தால் பெரிய சண்டை வந்தாலும் சண்டைதான் முறையுமே தவிர வாழ்க்கை ஒருபோதும் முறிந்து போய்விடாது. ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து கொண்ட நீங்கள் கண்ணாலேயே பேசி குடும்பம் நடத்தக்கூடியவர்களாக இருப்பீங்க. அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும், உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். அந்த மாதிரி புரிதலுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்குதுங்க. நேற்று சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே சிக்கல்கள் இருந்ததுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப நல்லா இருக்குது, தள்ளி போன விஷயங்களெல்லாம் நல்ல விதத்தில் முடியும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரங்க தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். வீண் விவாதங்களெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. சில விஷயங்களை நீங்கள் ரகசியமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரமாக இருந்தாலும் அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு இன்றைக்கி பெரிய முதலீடோ அதெல்லாம் செய்ய வேண்டாம். அதே மாதிரி எதுலேயும் கையெழுத்து போட்டு சிக்கிக்காதீங்க. நெருங்கியவர்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பல நேரங்களில் வந்து நட்புக்கும் பணத்துக்கும் நீங்கள் வித்தியாசம் பார்க்காம ஏமாந்ததெல்லாம் உண்டுங்க. நட்பு வேறு, உறவு வேறு, பணங்கிறது வேறு. அதில் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்திலையும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி சின்ன சின்ன விமர்சனங்கள் அதெல்லாம் உங்கள்கிட்ட வரும். உங்களை பற்றி கொஞ்சம் குறைவாக பேசுவாங்க, கொஞ்சம் மரியாதை குறைவாக பேசுவாங்க. அதெல்லாம் பெருசாக நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னாலே இந்த மாதிரியெல்லாம் சுற்றி முற்றி இருக்கிறவங்க நடந்துப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பெருசுபடுத்திக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் கவனமாக பயணம் செய்யுங்க. மற்றவங்கள்டேருந்து இரவல் எதுவும் வாங்க வேண்டாம். நீங்களும் இரவல் எதுவும் தர வேண்டாம். அந்த வகையிலையும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் சொன்னாங்கன்னா அப்படியா சரின்னு சொல்லி கொஞ்சம் பொறுப்பாக செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். என் தலைக்கு மேலே ஏகப்பட்ட வேலை இருக்குது, இதில் இந்த வேலையை வேறு நான் பார்க்கணுமா அப்படின்னு எதிர்த்து பேசாமல் அழுத்துக்காமல் சலிச்சுக்காமல் சில நேரங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னும் நல்ல விதத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டலாங்க. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, கொடுத்து கெட்டவன் கர்ணன், கொடாமல் கெட்டவன் துரியோதனன். எதை செய்தாலும் இந்த உலகம் ஏதேனும் ஒரு வகையில் தூற்றிக்கொண்டே இருக்கும். ஆமாங்க, அதனால் நமக்கு பிடிச்சமான வாழ்க்கையை நாம் வாழ்வோம். யார் மனசும் புண்படாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு தனக்கென ஒரு பாதையை அமைத்து கொண்டு அந்த தனி பாதையிலே வெற்றிகரமாக பயணித்து பல சாதனைகளை செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. முக்கியமான கிரகங்களெல்லாம் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கு பலிதமாகுங்க. தள்ளி போன பல விஷயங்கள்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. திடீர்னு நாலாவது வீட்டில் போய் சனி பகவான் உட்கார்ந்துக்கிட்டு நாலாவதத்துலேயும் உங்களுக்கு வந்து பல சிக்கல்களை கொடுக்குற மாதிரி தாங்க தெரியுது. ஆனாலும் சனி பகவான் அதிசாரத்தில் மறுபடியும் மூணாவது வீட்டுக்கு வரப்போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வீடு சொத்து ஏதாவது வாங்கிறதா இருந்தால் மூலப்பத்திரம் தாய்ப்பத்திரத்தை சரிபார்த்துட்டு அப்புறம் வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. நாலாம் இடம் வாகனஸ்தானங்கிறதுனால பழைய வண்டியெல்லாம் வாங்காதீங்க. ஏன்னா சிலருடைய வண்டியில் ஏதாவது வழக்கு பதிஞ்சிருக்கும், அந்த மாதிரி வழக்குகளால் பாதிக்கப்பட்ட வண்டிகளையெல்லாம் வாங்கிடாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரம் இன்னைக்கு எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். பங்குதாரர்கள்ட்ட ஏதாவது பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பேசலாம், அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உத்தியோகத்தில் யார் யாரோ எதோ சொல்லிக்கிறாங்க உங்களை பற்றி,
அதெல்லாம் பெருசுப்படுத்திக்காதீங்க. ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால உங்களை பற்றிய வதந்திகள் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகளை இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரங்களே, கழுத்தை நெரிக்கும் துன்பமாக இருந்தாலும் யாரையும் ஒருபோதும் ஆறுதலுக்கு தேடாதீர்கள். ஏனென்றால் அந்த ஆறுதல் சக்தியே ஒரு நாள் உங்களுடைய கழுத்தை நெரிக்கும் சக்தியாக மாறக்கூடும். ஆமாங்க, நல்லதாக இருந்தாலும் அல்லதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நாம் பார்த்துக்கலாம். இதுக்காக அடுத்தவங்களை போய் நாம் தேட வேண்டாம், கெஞ்ச வேண்டாம், அடுத்தவங்கள்ட்ட நாம் போய் உதவியெல்லாம் கேட்டுட்டு நிற்க வேண்டாம் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அப்படிப்பட்ட தன்மானத்திற்கும் சுயமரியாதைக்கும் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க. ஆறாம் இடத்துல இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப நாளாக முடிக்க முடியாத சில சிக்கல்கள் அதெல்லாம் இன்றைக்கி முடித்து காட்டுவீங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை அது இன்றைக்கி கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு கௌரவ பொறுப்புகள், கௌரவ பதவிகள் அதெல்லாமே தேடி வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுடன் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வா உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணி பார்க்க முடியலையேங்கிற ஒரு சின்ன மனக்கலக்கம் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்குங்க. ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய நண்பர்கள் உறவினர்கள் தேடி வந்து பேசுவாங்க. அதே மாதிரி சனி பகவானும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இப்போ வந்து உட்கார்ந்துருக்கிறார். புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் நாம் இன்னும் எப்படி நடந்துக்கிட்டால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம், அதாவது மார்க்கெட் நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிற சூட்சிமத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் இறங்குவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க, உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரங்களே, அழகை நேசிப்பவன் அறிவை இழக்கிறான், பணத்தை நேசிப்பவன் பாசத்தை இழக்கிறான், குணத்தை மதிப்பவன் மட்டுமே கோபுரமாகிறான். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் பணத்தை விட குணத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக இருப்பீங்க. எங்கே எந்த இடத்துல உண்மையான பாசம் உண்மையான குணம் இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் அடிமையாக கூட இருந்துருவீங்க. அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. யோகாதிபதி சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நல்ல செய்திகளை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பிள்ளைகளுக்கு கல்யாண விஷயமாக ஏற்கனவே பேசியிருந்தீங்கன்னா அவங்கள்டேருந்து நல்ல பதில் வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. ஐந்தாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, சூரியனும் புதனும் அங்கே தாங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் அதாவது பூர்வீக சொத்து மராமத்து பணிகள் அதெல்லாமே செய்ய ஆரம்பிப்பீங்க. பூர்வீக சொத்தில் சில மாற்றங்கள் நீங்கள் செய்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலை புதுப்பிப்பதற்கான வேலைகளை முன்னால் நின்று எடுத்து கட்டி நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. செவ்வாய் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால உள் மனசுக்குள்ளார இருந்து வந்த பயம் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி உங்கள் ராசியை விட்டு விலகி சனி பகவான் வெளியில் உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினத்தை விட இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்குங்க.
அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக இருந்தவங்க மனசு கொஞ்சம் மாறும். எதிரும் புதிருமாக இருந்தவங்களெலாம் வலிய வந்து இன்றைக்கி பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாம். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் கொஞ்சம் செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரங்களே, புரிதல் இருக்கும் இடத்தில் அடுத்தவர்களுடைய ஆலோசனைக்கோ அல்லது ஆணவத்திற்கோ, நீயா நானா என்ற போட்டிக்கோ எப்பொழுதும் இடம் இருக்காது. அதனால் புரிதல் என்பது தாங்க வாழ்க்கை. இதையெல்லாம் புரிந்து கொண்டு குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஒருத்தவங்களை ஒருத்தவங்க புரிந்து வைத்து கொண்டு அவங்கவுங்க உணர்வுகளையெல்லாம் மதித்து நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குங்க. எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மால் சமாளிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்கள் உள் மனசுக்குள்ளார ஓடிட்டுருக்குங்க. ஆனாலும் சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்து ஜென்மச்சனியாக இப்போது இருந்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் வராது அப்படின்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கிறதுல தப்பு கிடையாதுங்க. ஆனாலும் சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி இதெல்லாம் இருந்ததுன்னு வைங்களேன், இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் தெரிவிங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவு இருக்குது. ஆனால் என்ன தான் பணம் வந்தாலும் இருக்கிற சேமிப்பெல்லாம் கரைக்கிற மாதிரி உங்களுடைய ராசிக்கு பகையாளியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ரெண்டாவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன செலவுகள், திடீர் செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். யோகாதிபதி சுக்கிரன் மூணாம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் எதிர்பார்க்கலாங்க. பழைய நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. மருத்துவ செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, எதிர்பார்த்த லாபம் இருக்கும். ஏன்னா லாபாதிபதி வந்து உங்களுக்கு வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியும் ஓரளவு பரவாயில்ல. உத்தியோகத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும், அதிக நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கும், குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசுகிற நேரம்லாம் குறைஞ்சி போச்சேன்னு சில நேரங்களில் நீங்கள் நினைக்க வேண்டியிருக்குங்க. இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரங்களே, ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பியதால்தான் கண்மூட முடியாமல் பல இரவுகள் போகிறது வாழ்க்கை. ஆமாங்க, ஆரம்பத்தில் எல்லோரையும் நம்பி நம்பி நீங்கள் பணத்தெல்லாம் கொடுத்து கொடுத்து ஏமாந்த காலமெல்லாம் உண்டுங்க. ஆனால் இப்போ தான் சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதிலேயும் உங்கள் ராசிக்குள்ளார இப்போ குரு வந்து உட்கார்ந்துருக்கிறார், ஜென்ம குரு வேறு வந்திருக்கிறார் இல்லைங்களா. இப்போ தான் நீங்கள் வந்து சுற்றி முற்றி பார்த்து நீங்கள் யார், உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார், இந்த உலகம் எப்படி போயின்னுருக்குது, இந்த மாதிரியான மெய் உணர்வுகளை எல்லாம் இப்போ தாங்க நீங்கள் உணர ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்குதுங்க. புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு. பணவரவு கூட இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ராசிக்குள்ளேயே குரு பகவானும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால சின்னதாக உள் மனசுக்குள்ளார ஒரு பதட்டம் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த பதட்டத்தையும் தாண்டி இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்குங்க. பழைய நண்பர் ஒருத்தரை தேடி வந்து பேசுவார்,
அவர்கிட்ட நீங்களும் மனம் விட்டு பேசுவீங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த சுமைகள் பாரங்கள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு புரிதல் நல்லாயிருக்கும், அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்கள் சில முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. அவங்க படிப்பு விஷயமாக இருந்தாலும் சரி, மற்ற விஷயமாக இருந்தாலும் சரி, சில முக்கியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு கூடுதல் லாபம் இருக்குது. ஏன்னா மூன்று முக்கியமான கிரகங்கள் மூணாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் லாபம் எதிர்பார்க்கலாம். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகளும் புது நட்பும் இன்றைக்கு வந்தமையுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அபாவாசை திதி அப்படின்னாலே அதுக்கு கூடுதலான தன்மை எல்லாமே இருக்குங்க. ஏன்னா ஆத்மக்காரகனாகிய சூரியன், அதுக்கடுத்தது மனோக்காரகனாகிய சந்திரன், இந்த ரெண்டு கிரகங்களுடைய இணைவுன்னு ஒன்று இருக்குதுங்க. அப்படி பார்க்கும்பொழுது இன்றைய தினத்தில் நாம் மந்திரம் ஜபிக்கிறது நல்லதுங்க. ஒரு நாள் 36 உரு கொண்டு ஓதியே செபித்து உகந்து நேரணிய அஷ்டதிக்கில் உள்ளோர் அடங்கல் வசமாய் திசை மன்னரன்மர் செயலதருளுவர் மாற்றலரெல்லாம் வந்து வணங்குவர் அப்படின்னு கந்தர் சஷ்டி கவசத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போது அந்த மாதிரி புனிதமான நூல்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் படிக்கலாம். 36 முறை கந்தர் சஷ்டி கவசத்தை படிக்கிறதுக்கு இன்றைக்கி முயற்சி செய்யலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நட்சத்திரமும் ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரம். இன்றைக்கி சந்திரன் வந்து உச்சகதியில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஜபங்கள், தபங்கள், வழிபாடுகள், கூட்டு பிரார்த்தனைகள் இதெல்லாம் செய்வதன் மூலமாக நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில கோளாறுகள், சில பிரச்சனைகள் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அமாவாசை திதி அப்படின்னாலே அன்னைக்கு என்ன யோகம் இருக்குது அப்படின்னு பார்க்கணுங்க. சித்த யோகமா, அமிர்த யோகமா, மந்த யோகமா அப்படின்னு பார்க்குறத விட நாம யோகங்கள் 27 இருக்குது. அதில் இன்னைக்கு இருக்கிற யோகம் வந்து சுகர்மம் நாம யோகம். அப்போ இந்த சுகர்மம் நாம யோகம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான யோகம். அதனால் சுகர்மம் நாம யோகமும் அமாவாசை திதியும் சேர்ந்து வர்றதுனால வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் இன்றைக்கி நீங்கள் இறங்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்யாண விஷயங்கள் கூட பேசலாம். ஏன்னா இந்த நாமயோகம், சுகர்மம் நாமயோகம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாமயோகமாகும். அதனால் அதில் வந்து சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகம்தான் சுகர்மம். அதனால தான் யோகம் அன்னைக்கு நல்லா இருக்குதா, என்ன மாதிரி பேர் கொண்ட யோகம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அமாவாசை திதியை நாம் பயன்படுத்துறது பொதுவாகவே நல்லதுங்க. அதே மாதிரி அமாவாசை திதி அப்படின்னு சொன்னாலே சூரியனுடைய சக்தியை சந்திரன் வாங்கிப்பார். பௌர்ணமி திதி அப்படிங்கக்குள்ள சந்திரனுடைய சக்தியை சூரியன் வாங்கிப்பார். அந்த மாதிரி மாறி மாறி சக்தி பரிமாற்றம் நிகழக்கூடிய ஒரு திதி இந்த அமாவாசை திதி. அதனால தான் வந்து பூரணை திதி அப்படின்னு இந்த திதியை வந்து பொதுவாகவே சொல்லுவாங்க. அந்த பூரணை திதினாலே ஒரு முழுமையான திதி. முன்னோர்களை நினச்சி நாம் வந்து இன்னைக்கு ஏதாவது திதி தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது. முன்னோர்களை நினைத்து நாம் ஏதாவது தானங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பூசணிக்காய் அமாவாசை அன்னைக்கு ஏன் நாம் உடைக்கிறோம், ஏன்னா பூசணிக்காய்ங்கிறது சந்திரனுடைய பவர், சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய அந்த காய் வந்து பூசணிக்காய். ஏன்னா மனதுக்கு உரிய கிரகம் வந்து சந்திரன் தான். அப்படிப்பட்ட நம்ம மனசில் இருக்கக்கூடிய சில எண்ணங்கள், சில நெகட்டிவிட்டி, சில நேரத்தில் ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு டிப்ரெஷன், இதெல்லாம் போகணுன்னாலே நீங்கள் வந்து பூசணிக்காய் சுற்றி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பூசணிக்காயெல்லாம் உடைக்கிறது நல்லது தாங்க, ஆனால் அது அடுத்தவங்க காலை உடைக்காத அளவுக்கு நாம் கொஞ்சம் ஓரமாக உடைச்சிட்டு அதை தள்ளி விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தில் வாழைப்பழம், வாழைக்காய் இதெல்லாம் தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. பச்சரிசியும் இன்றைக்கி நாம் தானமாக கொடுத்தோம்னா எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. அந்த முந்தம்பழம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா,
அது வந்து இன்றைக்கி நீங்கள் பசுமாட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான குணங்களெல்லாம் உண்டு, நல்ல ஒரு புண்ணிய பலமும் நமக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி இந்த ரோட்டோரம் சாப்பிடாமல் இருக்கிறவங்க, சிரமப்பட்டுட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் உணவு தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இன்றைய தினத்தில் வந்து உணவு மற்றவங்களுடைய வயிற்று பசியை நாம் போக்கி அவங்க வாயார வயிறார வாழ்த்துனாங்கன்னா அது வந்து 10 மடங்கு யோக பலன் நமக்கு அதிகரித்து கொண்டே போகுங்க. அதே மாதிரி சாலையோரம் வசிக்கிறவங்களுக்கு சில உடைகள், அதாவது ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம கொடுக்கலாம். வஸ்திர தானமும் இன்றைக்கி வந்து செய்வதன் மூலமாக அந்த அதிகமான நற்பலன்கள் நமக்கு ஏற்படும். ஏன்னா ஜாதக கட்டத்தில் நமக்கு கொஞ்சம் பலவீனமான தசாபுத்தி நடக்குது, அல்லது ஒரு ஃபண்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அது கிடைக்க மாட்டேங்குது, தடங்கலாகிட்டே இருக்குது, அல்லது ஜாப் கிடைக்காமல் தடங்கலாயின்ட்டுருக்குது, கல்யாண விஷயங்கள் தள்ளி போயின்ட்டுருக்கு, இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்கள்லாம் இந்த மாதிரி அமாவாசை திதி அன்னைக்கு தான தர்மங்கள் செய்தால் அந்த முன்னோர்களுடைய மனம் வந்து குளிர ஆரம்பித்து அவங்களுடைய மனசும் சந்தோஷப்பட்டு அவங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா நவகிரகங்களுடைய அவங்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. இன்றைய தினம் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வணங்கிறது நல்லது. ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் விஷ்ணு பகவானுடைய அம்சம், அதனால் இன்றைய தினம் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வணங்கிறதுனால இன்னும் நல்லது நடக்கும். பால், மோர், தயிர், நெய் எது வேணாலும் இன்னைக்கு தானமாக கொடுங்க, எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகும். அதனால் அமாவாசை திதி அப்படின்னாலே நாம் வந்து முன்னோர்களை வணங்குவதோடு மட்டுமில்லாமல் நம்ம முன்னால் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கும் உதவி செய்தோம்னா நிச்சயமாக வெற்றி உண்டு, நவகிரக தோஷங்கள் விலகி சந்தோஷமும் உண்டாகுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, அமாவாசை திதி நாளாகிய இன்றைய தினத்தில் நம் முன்னோர்கள் மூதாதையர்களின் அருளாசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே.பி. வித்யாதரன். வணக்கம்.